உயிரோடு இருக்கேன்னு தோணும் தம்பி. ஒரு பக்கம் நீங்க காதலிக்கிறவ முகமும் தெரியாம முகவரியும் தெரியாம தினம் தினம் செத்து பொழைச்சிட்டு இருக்கிறத பாத்துக்கிட்டு நாங்க எப்படி தம்பி நிம்மதியா இருக்க முடியும்? உங்களுக்காக என் மக தேவி ஆசாசியா வாங்கி அனுப்புன புறா பலு காத்தாடி இது எல்லாத்தையும் தூக்கி வெளியே வீசிட்டு அந்த துக்கத்தை மறக்க குடிச்சிட்டு அன்னைக்கு நீங்க பட்ட வேதனைய நான் நேர்ல பார்த்தேன் தம்பி, நேர்ல பார்த்தேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் என் மக வந்து உங்களை பார்க்கலன்னா அதுக்கு காரணம் அவங்க அப்பாதான். ஏற்கனவே ரெண்டு முறை தேவியை நினைச்சு மாரடைப்புல கஷ்டப்பட்டவர் கடைசியா வந்த மாரடைப்புல எங்களை எல்லாம் விட்டு நிரந்தரமா போயிட்டாரு தம்பி. அவர் போனதுக்கு அப்புறம் தேவி உங்களை மறந்துருவான்னு நினைச்சோம், ஆனா உங்களை மறக்கல மறக்கல தம்பி. அவ மறுபடியும் உங்களை பார்க்க தயாராயிட்டா. அப்பதான் அவர் முடிவு பண்ண எங்க பொண்ணு மேல இருக்கிற பாசத்திலையும் சுயநலத்திலையும் நாங்க உங்களை சித்திரவதை பண்ணிட்டோம். நடந்ததையெல்லாம் எடுத்து சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தான் அன்னைக்கு என் பொண்ணு கூடவே நானும் புறப்பட்டு வந்தேன். ஆனா விதி அன்னைக்கு மறுபடியும் விளையாடிடுச்சு. வண்டி வருதுமா?
நீலவானம் காற்றும் மண்ணும் கடலும் தீயும் சாட்சியாகும். காதலுக்காக அல்ல, இவன் கருணைக்காக.